ஒன்று தசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நடந்து முடிந்ததை பேசும்போது அங்கே விசுவாசத்தை பேசுகிறார்கள். விசுவாசம் என்பது கடந்த காலத்தோடு தொடர்புடையது. கடந்த காலத்திலே சிலுவையிலே எனக்காக இதை செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிறவர்களே விசுவாசிகள். நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே, ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட நாம் இருப்போம் என்று ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் 16-17 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒன்று எதிர்காலத்தில் நடக்கும் என்று நீங்கள் நம்புவீர்களானால் அது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு தொடர்புடையது. தேவன் ஒன்றை எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. செய்வார் என்றாலே அது நம்பிக்கை, செய்தார் என்றால் அதுதான் விசுவாசம். ஒன்றை எனக்கு செய்வார் என்று சொல்லுவது நம்பிக்கை, ஒன்று எனக்கு செய்தார் என்பதுதான் விசுவாசம். ஆம்பிரியமானவர்களே, குணமாக்குவார் என்றால் அது நம்பிக்கை. அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்றால் அது விசுவாசம். நாமோ நம்பிக்கையோடு தொடர்புடையவர்கள் அல்ல, நாம் விசுவாசத்தோடு தொடர்புடையவர்கள். விசுவாசம் என்பது முடிந்த வேலையோடு தொடர்புடையது. நம்பிக்கை என்பது முடிய போகிற வேலையோடு தொடர்புடையது. அநேகர் இன்றைக்கு நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு கடவுள் எனக்கு இதை எனக்கு செய்வார் என்று சொல்லுகிறார்கள், என்னை சுகமாக்குவார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் வார்த்தை சுகமானீர்கள் என்றுதான் சொல்லுகிறது. அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்க முடியும். நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. எபேசியர்களுடன் 1:3 வாசிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. நாம் இதை ஆழமாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் சுகமானேன், நான் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன் என்று நாம் விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டுமாம் பிரியமானவர்களே. எனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே எனக்காக என் தேவன் வந்து, என் இரட்சகர் வந்து எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து வைத்திருக்கிறார். நான் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய விசுவாசத்தினாலே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய விசுவாசத்தின் அளவை நான் கூட்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் நமக்கு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் இருந்து கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் எனக்கு அற்புதங்களை செய்தார், செய்துவிட்டார். என் சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமானது. நான் பலவானாயிருக்கிறேன். என் தேவன் என் தரித்திரத்தை மாற்றியிருக்கிறார். சிலுவையிலே அவர் எனக்காக தரித்திரர் ஆனார். நான் விடுதலை ஆனேன். உன்னதங்களில் அவரோடு கூட நான் அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, நாங்கள் வைக்க வேண்டியது நம்பிக்கை அல்ல, விசுவாசம் என்று இந்த காலை வேளையிலும் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அமராஜா, விசுவாசி பதரான்
இயேசுவே, நீர் எங்களுக்காக சிலுவையில் நீர் எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். எங்கள் தரித்திரத்தை நீர் மாற்றியிருக்கிறீர். எங்கள் வியாதியை நீர் முற்றிலும் விலக்கி இருக்கிறீர். எங்கள் நோய்களை நீர் முற்றிலுமாக நீக்கி இருக்கிறீர். எங்கள் பலவீனங்களை நீர் மாற்றியிருக்கிறீர். எங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நீர் மாற்றியிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் செய்கிறார், எங்களோடு கூடவே அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நன்றி பரிசுத்தாவியானவரே. இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி, நீர் ஏற்கனவே செய்து முடித்த அந்த நிறைவை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆமா ராஜா, நீர் செய்து முடித்த இயேசுவே, அந்த சுகம், சுகமளிக்கும் வெற்றி, உம்முடைய தழும்புகளால் உண்டாகிற அந்த அற்புத சுகம் இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டர்டே கடன் பிரச்சனை, பாரங்கள், நெருக்கங்கள், அது நிமித்தமாக குழப்பங்கள், கடன் கொடுக்க முடியாமை, இயலாமை, இவை எல்லாவற்றையும் இந்த தரித்திரத்தையும் நீர் சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீர் முடித்து இருக்கிறீரப்பா. சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் எங்களுக்காக. எங்கள் தரித்திரம் நீங்குவதற்காக நீர் சிலுவையில் தரித்திரரானீர். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே நீர் சிலுவையில் தரித்திரரானீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமாம் ராஜா, பிசாசுகள், பில்லி சூனிய ஆவிகள், அசுத்த கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத சேனைகளுடைய கிரியைகள் எதுவும் எங்களை தொட முடியாது. காரணம், சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே எங்களுக்காகவே பிசாசின் தலையை நீர் சிலுவையில் நசுக்கினீர். அவன் தலை நசுக்கப்பட்டது. அவன் செயலற்றவனானான். அவன் இப்பொழுது எங்களை தொட முடியாது, எங்களை நெருங்க முடியாது. காரணம், எங்களுக்காக மரித்த, எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தம், அது விலையேற பெற்றது. எங்களுக்காக ஏற்கனவே செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் ஜெயம் கொடுத்து விட்டீர் சுவாமி. இனி எந்த சத்ருவின் கிரியைகளும், எந்த பிசாசின் போராட்டங்களும் எங்களுக்குள் வர முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜபங்களில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து கேட்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவே, இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இழப்புகள் மீண்டுமாய் அவர்கள் கரங்களுக்கு வரட்டும் அப்பா. அமராஜா, சோதனையில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். எங்களுக்காக நீர் சோதிக்கப்பட்டீர் அமராஜா. எஸ்டடி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் அப்பா. உம்முடைய அளவில்லாத அன்பை நாங்கள் உணர, உம்முடைய அளவில்லாத அன்பை நாங்கள் ருசிப்பாக இருக்க இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, எங்களை அதிசயங்களை காண செய்கிறவரே, அதிசயமான உம்முடைய நாமத்தை நான் பேசுகிறேன் இயேசுவே. இயேசு என்கிற இந்த நாமம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே இந்த காலை வேளையில் ஒவ்வொரு வீடுகளிலும் அது துணிக்கட்டும். அதன் வல்லமை என்னதென்பதை பிசாசு அறிந்திருக்கிறானப்பா. என் நாமத்தை கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தின் மேல் கொண்ட விசுவாசத்தினாலே நாங்கள் இந்த காலை வேளையில் அவைகளை துரத்துகிறோம் அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி. எஸ்டடி ராமராஜா, வியாதியை துரத்துகிறோம். பிசாசினால் வந்த வியாதிகளையும் வறுமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம். அமராஜா, தரித்திரத்தை இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம் அப்பா. கணவன் மனைவி சண்டை, குடும்பத்திற்குள் சண்டைகள், சச்சரவுகள், இயேசுப்பா ஒரு ஒற்றுமை இல்லாத பிரிவினைகள், இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினையின் ஆவிகளை நசரினாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, எஸ்டடி சீர்கட்டு போன வாழ்க்கையை சீராக்குகிற என் தேவன் அமராஜா, இயேசுவை எளியவனை குப்பையிலிருந்து கோபுரத்தில் உட்கார வைக்கிற என் தேவன் அமராஜா,
மனிதனை நீர் அற்பமாய் நினைக்காத தேவன் என்று சொல்லப்படுகிறதே சுவாமி. அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களை கூட ஆச்சரியமாக எடுத்து பயன்படுத்துகிறவர் நீர். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற என் தேவன். அமராஜா, ஞானிகளை பைத்தியவான்களாக்கி பைத்தியவான்களை ஞானவாணிகளாய் மாற்றுகிற என் தேவன். இயேசுவே, உம்முடைய மகிமை இந்த கால வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய அளவில்லாத சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த கால வேளையில் இறங்கட்டும். ஒரு தைரியமும் பலனும் உண்டாகட்டும் அப்பா. விசுவாசத்தினால் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ளுவார்களாக. என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும் அப்பா. அமராஜா, என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, அதை சந்திக்க வைக்க நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் வேறொன்றை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு உதவியை நாங்கள் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர். நீரே எங்களுக்கு பலனும் நீரே எங்களுக்கு அடைக்கலமுமாய் இருக்கிறீர். அமராஜா, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது? ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது? ஜீவ அப்பம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது? இந்த ஜீவனை விட்டு நாங்கள் எங்கே செல்லுவோம் அப்பா? மகத்துவம் உள்ள தெய்வமே, ஒவ்வொரு மேலும் நான் ஜீவனை பேசுகிறேன். அமராஜா, உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. எஸ் டாடி, உன் வயது வாழ வயது போல மீண்டும் திரும்பும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகட்டும். மறுபடியும் இயேசுவே, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல திருப்புவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அமராஜா, நான் வயது முதிர்ந்தவன் ஆனேன், பலனற்றவனாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் சரீரத்தில் ஒரு புது பலன் இந்த காலை வேளையிலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் செய்கிற என் தேவன், நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. நாளை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கட்டும் அப்பா. கஷ்டங்களும் கவலைகளும் இன்னலும் நெருக்கமும் கண்ணீரும் மறைந்து போகட்டும் சுவாமி. உடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவருடைய இருதயத்தும் நிரப்புவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.